السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أمريكي عندنا يرغلي. இந்த புனிதமிக்க ரமலானுடைய தொடர் பயான் சொற்பொழிவில் நான்காவது அமர்வில் நம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம். பேசக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ்க்க சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. இன்றைய பயான் சொற்பொழிவில் சுன்னத்தான அமல்களை பற்றி நாம் பார்ப்போம். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நபி வழியில் நாம் சென்றோம் என்று சொன்னால் எங்களுடைய அத்துணை வஸ்துக்களும் பாதுகாக்கப்படும். நாம் பாதுகாப்பு பெறுவோம், நாம் பாதுகாக்கப்படுவோம். எனவே அந்த தலைப்பில் நாம் இந்த பயானை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம். சங்கம் மிகுந்த அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் எவ்வளவு அழகாக சொல்கிறான் என்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும்ல்லாஹ் வயக்ஃபிர் லகும் ஸுனூபகும். சுப்ஹானல்லாஹ். யா ரசூலுல்லாஹ், நீங்க சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வேண்டுமா? யா ரசூலுல்லாஹ், நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹுடைய எல்லா விஷயமும் உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ் உங்களுடன் இருப்பதை நீங்க விரும்புகிறீங்களா? அல்லாஹ் உங்க கூட இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ் உங்களை பிரியப்படணும் என்று நீங்க விரும்புறீங்களா? அல்லாஹ் என்ன நேசிக்கணும் என்று நீங்க விரும்புறீங்களா? மீனானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், ஃபத்தபிஊனி யா ரசூலுல்லாஹ், நீங்க சொல்லுங்க, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க இந்த குர்ஆனுடைய வசனத்தை பல தடவைகள் ஓதி காமிக்கிறாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நபி வழியில் நபி வழி திருமணம், நபி வழி ஜனாசா அடக்கம், நபி வழின்னு சொல்லிட்டு நாம எல்லா விஷயத்தையும் நபி வழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நான் எந்திரிச்சு இருக்கிறேன், காலையில் எந்திரிக்கிறப்ப அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நஷூர் துஆவை ஓதித்தான் எந்திரிச்சேன். அல்லாஹ் எனக்கு ஒரு மௌத்திலிருந்து ஒரு ஹயாத்தை கொடுத்தானே, அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்தினேனா? அருமையானவர்களே, அன்றாடம் ஓதக்கூடிய துஆ, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் துஆ என்பது அவசியம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்த இந்த துஆக்கள் நம்ம வாழ்க்கையினுடைய உயிர் நாடிகள். எனவேதான் அந்தந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஓதக்கூடிய துஆக்கள் ரொம்ப ரொம்ப அவசியமானது. எதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ சொல்லிக் கொடுக்கல சொல்லுங்க பாப்போம். எந்த அமலுக்கு நபி அவங்க துஆ சொல்லிக் கொடுக்கல? எல்லா விஷயத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை சொல்லி இருக்கிறாங்க. இந்தந்த துஆக்களை ஓதுங்கள், சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு இந்த துஆக்களை ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். எந்திரிக்கிறப்ப அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், இதே எங்களுடைய தூக்கத்தை தூங்குறப்ப பிஸ்மில்லா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, மஸ்ஜிதுக்குள்ள நுழையிறப்ப அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக்க, மஸ்ஜிதிலிருந்து வெளியே வர்றப்ப அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மத்திக்க. அருமையானவர்களே, ஒவ்வொரு துஆக்களுடைய அர்த்தத்தை நாம சொல்லி விளங்கப்படுத்த முடியாது. இந்த துஆவுடைய பொருள் எல்லாருக்குமே தெரியும், கேட்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் கிட்டத்தட்ட அனைவர்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய துஆக்கள் தான். ஒரு சாதாரண ஒரு துஆ, டாய்லெட் மா நாம போறப்ப, கழிவறைக்குள் நாம போறப்ப அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ், அதோட மீனிங் என்ன, அதோட அர்த்தம் என்ன? குபுஸ் கபாயிஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஷைத்தானை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேர்றேன். அப்ப அந்த ரெண்டு ஷைத்தானும் டாய்லெட்ல தான் இருக்கும், அந்த ரெண்டு ஷைத்தானும் இருக்கக்கூடிய இருப்படும் கழிவறை. எனவேதான் அந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிட்டு முதல்ல உள்ள நுழைங்க. வெளியே வந்த உடனே குஃபரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி லதா வஆஃபானி. மீனானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. கடை தெருவில் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான்காவது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து யுஹ்யி வயுமீத் பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாம எந்த ஒரு அமலை எடுத்தாலும் சரிதான், என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்க அவயங்களுக்கும் துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான்.
சங்கிக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சகோதரர்களே, அப்ப காலையில எந்திரிச்சதுலேருந்து ஒரு மனிதன் நைட்ல தூங்குற வரைக்கும் இடையப்பட்ட காலத்துல என்னென்ன வேலைகள் செய்தாலும் சரிதான், அந்த துவாக்களை சந்தர்ப்பத்தை கேட்டவாறு ஓதினோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியது ஒரு பாதுகாப்பு. மலக்கு மரங்கள் கொண்டு அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாக்கிறான். எவ்வளவு விபத்துகள் உண்டாகுது இன்னைக்கு உலகத்துல, எவ்வளவு ஆபத்தான விளைவுகள் உண்டாகுது உலகத்துல, எவ்வளவு திடீர் மரணங்கள் உண்டாகுது உலகத்துல. மேலானவர்களே, சத்தியமாக ஒரு நாளைக்கு நானும் நீங்களும் மௌத்தாகிதான் ஆக போகிறோம். இந்த துன்யாவில் வாழப்போவர்களோ வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல. ஒரு நாளைக்கு மௌத்தாகுவோம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் நாம் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும். திடீர் மௌத்துகள் அல்லாஹ் கொடுக்க கூடாது. சங்கைக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சகோதரர்களே, இதற்காக வேண்டும் தான் துஆக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிரயாணத்துல போறீங்களா, சுப்ஹான அல்லதி சஹ்ஹரனா ஹதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இன்னைக்கு நம்ம பல தடவை பிரயாணம் போகிறோம். பிரயாணம் சொன்னா 100 கிலோமீட்டர் போ கடந்து போறதுதான் பிரயாணமா? வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு பிள்ளைய விடுறதுக்கு வர்றோம், அதுவும் பிரயாணம் தான். நம்ம வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு போறோம், வாகனத்துல தானே போறோம், அதுவும் பிரயாணம் தான். வாகனத்துல ஏறுற காலம் எல்லாம் சுப்ஹான அல்லதி சஹ்ஹரனா ஹதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். ஏன் ஓதக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லலையே? தாராளமாக பக்கத்து தெருவுக்கு போறோம், வாகனத்துல போறோம், அதுக்குள்ள இந்த சுபஹான அல்லதி சஹ்ஹரனா துஆவை ஓதிட்டு போகமே, சுபஹானல்லாஹ், எவ்வளவு நன்மை அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா கொடுக்கிறான். மேலானவர்களே, இந்த துஆக்களின் மூலமாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு ஷஹீத். என்னுடைய சுன்னத்துகள் மங்கி மறைஞ்சு போகக்கூடிய காலத்துல யார் என்னுடைய ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறாங்களோ அவருக்கு அல்லாஹு தாலா ஷஹீதுரி அந்தஸ்த கொடுக்கிறான். ஷஹீதுரி நன்மை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவருக்கு வாரி வழங்குறான். மேலானவர்களே, ஷஹீதுரி அந்தஸ்து என்று சொன்னால் என்ன? அல்லாஹோட பாதையில ஒருத்தர் போறார், அல்லாஹுக்காக வேண்டி கிளம்புறார், அல்லாஹுக்காக வேண்டி போரிடுகிறார். அவருடைய உடம்புல எத்தனையோ வெட்டு காயங்கள் பட்டிருக்கும். முதலாவது வெட்டு காயம் பட்ட உடனே ஒரு இரத்த துளி கீழே விழுகுது பாத்தீங்களா? அந்த முதலாவது இரத்த துளியில அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவருடைய முழு பாவத்தை மன்னிச்சிடுறான். அதுக்கு பிறகு எத்தனை துளிகள் கீழப்படுகிறதோ அத்தனை துளிகளுக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நன்மைகளை வாரி வழங்குறார். இது ஒரு ஷஹீதுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கினால். மேலானவர்களே, இன்னைக்கு எங்க பார்த்தோம் சொன்னாலும் தொப்பிக்கு சண்டை, தக்பீர் மேல கட்டுறதா கீழே கட்டுறதா சண்டை. இன்னைக்கு நம்ம இஃத்திலாஃபுல வரக்கூடிய விஷயங்களை, வாக்குவாதத்துல வரக்கூடிய விஷயத்துல சண்டையிலதான் கடைசியில போய் முடியுது. ஆனால் அமல் குறைஞ்சிருச்சு. எப்ப இந்த சண்டை நம்மளுக்குள்ள வந்துருச்சோ சங்கையாளர்களே, அமல் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கையை வச்சு சொல்லுங்க உள்ளத்துல, நான் இன்னைக்கு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிருக்கிறேன், நான் இந்த துஆவை ஓதினேனா, இன்னைக்கு டாய்லெட்டுக்கு நான் எத்தனையோ தடவை போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன், இந்த துஆவை ஓதிட்டு நான் போனேனா, ஆனால் இன்னைக்கு நான் இதே சண்டையை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா நான் அமல் செய்ய மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கைக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சரியான முறையில் கற்றுக் கொடுத்துட்டான். இன்னைக்கு நாம பின்பற்றலங்க, இன்னைக்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம பின்பற்றுவது குறைவு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனிமா சொல்லாதவர்கள் இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை சரியான முறையில் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கனிமா ஒன்றை மட்டும்தான் சொல்லவில்லை, அவர்களுடைய முழு வாழ்க்கையும் நபியுடைய வாழ்க்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலானவர்களே, எங்களுடைய பாதுகாப்புக்கு நாம எடுக்கக்கூடிய மிகப்பெரியது ஒரு அரண் இந்த துஆ மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. துஆவும் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். மேலானவர்களே, காலை எந்திரிச்சொன்னே, காலையில எந்திரிச்சதுமே காலையில ஓதக்கூடிய துஆ, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக், யா அல்லாஹ், எனக்கு ஷர்ராக, எனக்கு எதிரியாக என்னென்ன படைப்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குதோ எல்லா படைப்புகளையும் விட்டு முன்னிடத்துல பாதுகாப்பு தேர்றேன். காலையில ஒரே ஒரு தடவை இந்த துஆவை யார் ஓதுறாங்களோ எல்லா படைப்புகளை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை பாதுகாப்பான். அது எவ்வளவு பெரிய படைப்புகளாக இருந்தாலும் சரிதான். மேலானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னால், உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் கேட்கக்கூடிய துஆ, உங்களுடைய சொர்க்கத்துக்காக வேண்டி, ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் கேட்கக்கூடிய துஆ, யார் காலையில ஒரு தடவை அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷ்ஹிதுக வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக வ மலாயிக்கதக வ ஜமீஅ கல்கிக அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்ல அன்த வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக,
இந்த துஆவை யார் காலையில நான்கு தடவையும் மாலையில் நான்கு தடவையும் ஓதுகிறார்களோ நரகத்தை விட்டு முழுவதுமாக பாதுகாப்பு பெற்றுவிட்டார். இப்ப நான் ஓதினது ஒரு நிமிஷம் கூட ஆகல, இப்ப நான் உங்களுக்கு சொன்னது ஒரு நிமிஷம் கூட ஆகல, நாலு தடவை இந்த துஆவை ஓதினால் போதுமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை விட்டுமே பாதுகாப்பு தருகிறான். மீனானவர்களே, இது நான் சொன்னது ஒரே ஒரு துஆ. இது மாதிரி ஏகப்பட்ட துஆக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் எல்லா நேரங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால், சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, சகோதரர்களே, ஹதரத் மஅக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஹைன யஸ்பிஹு, காலையில ஒரு மனிதர் சலாஸ மர்ராத்தின் அவுது பில்லாஹி சமீஇல் அலீம் மின ஷைத்தானிர் ரஜீம், காலையில ஒரு மனிதர் மூன்று தடவை அவுது பில்லாஹி சமீஇல் அலீம் மின ஷைத்தானிர் ரஜீம் இந்த துஆவை ஒரு மனிதர் மூன்று தடவை ஓதிட்டு, அதே மாதிரி வகரா சலாஸ ஆயாத்து மின் ஆஹிரி சூரத்துல் ஹஷர், சூரத்துல் ஹஷருடைய கடைசி மூன்று வசனங்கள் யார் ஓதுறாங்களோ, சூரத்துல் ஹஷருடைய அதாவது 59வது சூறாவில் 22, 23, 24, 59வது சூறாவில் 22, 23, 24 இந்த வசனங்கள் யார் ஓதுறாங்களோ சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வக்கலல்லாஹு பிஹி சபஈன அல்ஃபம், சுப்ஹானல்லாஹ், ஹதீஸை கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கும். இந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நபியுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கின்றார் என்று சொன்னால், மேலானவர்களே, சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவருக்காக வேண்டி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா 70,000 மலக்குமார்கள் ரப்பல் ஆலமீன் நியமிக்கின்றான். இதுவரைக்கும் தெரியுமா, யுஸல்லூன அலைஹி ஹத்தா யம்ஷி, அவரை பாதுகாப்பதற்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் அல்லாஹு தஆலா நியமிக்கிறான். இந்த துஆவுடைய பவர் அந்த அளவுக்கு இருக்குது. கண்ணியமானவர்களே, முழு மலைக்கும் பொறுப்புதாரி ஒரே ஒரு மீகாயில் தான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். முழு குர்ஆனையும் கொண்டு வந்து கொடுத்தது ஒரே ஒரு ஜிப்ராயில் அலைஹி ஸலாம் தான். முழு மனிதர்களுடைய ரூஹையும் எடுக்கிறது ஒரே ஒரு இஸ்ராயில் தான். இந்த உலகம் அழியும் போது சூர் ஓதக்கூடிய மலக்கு ஒரே ஒரு இஸ்ராஃபீல் அலைஹி ஸலாம், ஒரே ஒரு மலக்கு தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. ஆனால் சபஈன அல்ஃபன், சுப்ஹானல்லாஹ், 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா கொடுக்கிறான் என்று சொன்னால் ஒரே ஒரு மலக்கு போதாதா கண்ணியமானவர்களே, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக? ஏன் 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா வழங்குறான் என்று சொன்னால் இந்த துஆவையுடைய கண்ணியம், இந்த துஆவுடைய மகத்துவம். அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இது மாதிரி இவ்வளவு துஆக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி மூன்று வசனங்களை ஓதிட்டாரு, வஇம்மா தஃபீ தாலிகல் யௌம் மாத ஷஹீதா, அவர் ஓதிட்டாரு என்றாலும் தக்தீர்ல அவருக்கு அல்லாஹ் அன்றைக்கு மௌத்த வைத்திருக்கின்றான், அவர் ஒஃபாத் ஆகிட்டார் என்று சொன்னால் மாத ஷஹீதா, அவர் அல்லாஹுடைய அறப்போருக்கு போகல, அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்யல, போருடைய கவசங்கள் எதையும் அவர் உடுத்தல்ல, என்றாலும் மாத்த ஷஹீதா, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஷஹீதாக அவர்களை ஷஹீதுடைய அந்தஸ்து அவர்களுக்காக வேண்டி வழங்குகிறான். காரணம், இந்த துஆவை அவர் ஓதிட்டார், இந்த துஆவை அவர் ஓதிட்டார். அந்த சூராவுடைய வசனங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹா இல்லா ஹு ஆலிமுல் கைபி வஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹா இல்லா ஹு அல் மலிகுல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத் والارض وهو العزيز الحكيم. இதுதான் அந்த சூரத்துல் ஹஷ்ருடைய மூன்று வசனங்கள். இன்னைக்கு நான் காலையில ஓதினேன், இப்ப ஞாபகத்துக்காக உங்களுக்கு ஓதி காட்டுறேன். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, எங்களுடைய பாதுகாப்புடைய அரணாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி ஏகப்பட்ட துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிவிச்சிருக்கிறான். ஆனால் நம்மளை எத்தனை பேர் ஓதுறோம், நம்மளை எத்தனை பேர் இந்த துஆவுக்குரிய மகத்துவத்தை விளங்கி இருக்கிறோம்? சங்கைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமன் காலஹா ஹீன யுஸி கான பிதில்கல் மன்சிலா, மறுநாள் அல்லது சாயங்காலமாக இந்த துஆவை இவர் ஓதிட்டார் என்று சொன்னால் மேலே என்ன அந்தஸ்துகள் எல்லாம் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா கொடுக்கிறானோ அதே அந்தஸ்துகளை, அதே தரஜாக்களை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இவருக்கு கொடுத்து அழகு பார்க்கிறான்.
சங்கைக்குரிய அல்லாஹின் அடியார்களே, சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நபி அவர்களுடைய இந்த துஆக்கள் சொல்லிக் கொடுத்த இந்த துஆக்கள் தான் எங்களுடைய ஈமானுடைய பாதுகாப்பும் எங்களுடைய உடலுடைய பாதுகாப்பும். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, அன்றாடம் நாம் ஓதக்கூடிய இந்த துஆக்களை சரியான முறை நாம் பேணி பாதுகாத்து அப்பப்போ ஓதிட்டோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், இந்த துஆவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் கிடைச்சிடும், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா வழங்கிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை மௌத்து வரைக்கும் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.